SRMPR Global Railways in Sirapu Divya Shetrodanam Sutrula, June Madam, Aram Tedi, Nagar Kovil, Varanasi, VTV 05 in the promo code, I paint for the Ainu Sotavidam discount perigal. Chinna Kolangla and the Repatam Kula Granga Abdina. அதுக்கு அவங்களோட பெற்றோர்களோ இல்ல உறவினர்களோ அவங்க கூட இருக்கிறவங்க சரியா ஏன் கவனிக்காம தனிமையில வந்துட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாடிஸ்ட் ரேபிஸ்ட்னு சொல்லுவோம் சில பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கெட்ட சம்பவங்களையே பார்த்துட்டு அவங்களுக்கு நடந்த ஒரு பேட் இன்சிடென்ட்ஸை வச்சு அவங்களே கன்க்ளூட் பண்ணிக்குவாங்க எனக்கு எதுமே கிடைக்காது நானா போய் பரிச்சாதான் உண்டு எனக்கு வந்து எனக்கு வர வேண்டியது தானா வராது என்னதான் வந்து ஹைஃபைடா ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சாலுமே ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு வேற ஒரு கேங்கோட விளையாட போறாங்க இதெல்லாம் கண்காணிக்கிறது வந்து ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் கூட பிறந்த சகோதரிக்கு வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது அக்காவுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி இருக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கு அப்படிங்கறத அந்த பையனும் புரிஞ்சு வரும்போது பெண்களோட அந்த பீரியட்ஸ் ஆகும்போது வர அந்த இன்னர்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அது வந்து பசங்க தொடவே கூடாது அவள் வந்து இங்கே உட்காந்தான்னா அந்த இடத்துல நீ உட்காராத அப்படிங்கிற மாதிரி அப்போவே ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக நம்ம வளர்க்குறப்போ வேந்த டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம் நான் டாக்டர் சுஜிதா மனநல ஆலோசகர் அந்தரங்கம் அறிந்ததும் அறியாததும் இந்த நிகழ்ச்சி மூலிமா பல பேர் பலவிதமான கேள்விகள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை எனக்கு இப்படி தோன்றதை யார்கிட்டயாவது கேட்டுட்டா என்ன யாராவது லூஸு மென்டல் பைத்தியம் அப்படின்னு டர்ம் பண்ணிடுவாங்க என்னோட செல்ஃப் எஸ்டீம் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் கூச்சம் இந்த மாதிரிலாம் இருக்கா கமெண்ட் பாக்ஸ் மூலிமா உங்களோட கேள்விகளை தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வரீங்க அதுக்கான பதிலை ஒவ்வொரு எபிசோடாகவும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரேப் அட்டம்ஸ்லாம் ஈஸியாக நடக்குது எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் பாய் சைல்ட்னா எப்படி வளர்ந்தா இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க காமனான ஒரு சொசைட்டியில் இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரேப் அட்டம்ட் ஒரு நியூஸ் சேனல் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஏதா ஒரு இடத்துல ஏதா ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட அசால்ட்னஸ் அந்த ரேப் அட்டம் நடக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தான் காரணம் அந்த சூழ்நிலையை நம்ம ஏன் உருவாக்கணும் ஒன்று சின்ன குழந்தைங்களை வந்து ரேப் அட்டம்க்குள்ளாகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட பெற்றோர்களோ இல்லை உறவினர்களோ அவங்க கூட இருக்கிறவங்க சரியாக ஏன் கவனிக்காமல் தனிமையில் வந்துட்டு அந்த குழந்தைகளை அனுப்புகிற அளவுக்கு அந்த சூழ்நிலை நடக்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து அந்த தப்பை பண்ணுறவங்க அந்த ரேப்பிஸ்ட் ஸோ அந்த ரேப்பிஸ்ட் வந்து எதுக்காக அந்த மனநிலைக்கு போகிறாங்க எதனால் அந்த மாதிரியான ரேப் அட்டம்ப்ட் அந்த மாதிரி கொடூர செயலை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டு கேட்டகரியாக பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாடிஸ்ட் ரேப்பிஸ்ட்னு சொல்லுவோம் சில பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கெட்ட சம்பவங்களையே பார்த்துட்டு அவங்களுக்கு நடந்த ஒரு பேட் இன்சிடென்ட்ஸை வச்சு அவங்களே கன்க்ளூட் பண்ணிக்குவாங்க எனக்கு எதுவுமே கிடைக்காது நானாக போய் பறிச்சாதான் உண்டு எனக்கு வந்து எனக்கு வர வேண்டியது தானாக வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க அதனால் அவங்க ஒரு சைக்கோட்டிக் பிஹேவியர்ஸ் அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அவங்கள வந்து துன்புறுத்தணும் அவங்களோட வலியிலையும் கஷ்டத்துலேயும் தான் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுதான் எனக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குன்ற மாதிரியும் அவங்க வந்து கற்பனை பண்ணிட்டு அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸில் இறங்குவாங்க இது ரெண்டு தான் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா இன்னொன்றும் இருக்குது என்ன அப்படின்னா ஃபன்னுக்காக பண்ணுறது அதாவது ஒரு டீமாக பாய்ஸ் அவங்க வந்து லிக்கர் எடுத்துட்டு இல்லை ஏதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி கேர்ள்ஸ் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது அவங்கள கடத்திட்டு போய் ரேப் அட்டம் பண்ணுறது அவங்கள வந்து மர்டர் பண்ணுறது இந்த மாதிரி கேசஸ் பார்க்குறோம் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அல்கஹால் இருக்குது இல்லை சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால இல்லை கேங்காக சேர்றதுனால இந்த ஒரு சேர்க்க சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தான் ஒரு தனி மனிதன் ஒரு நல்ல மனநலத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் வந்துட்டு தப்பு பண்ணணும் அடுத்தவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னே நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில சம்பவங்களாக இருக்கும் இது எப்படியா இருந்தாலும் இன்னொரு ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஆண் குழந்தையை என்ன மாதிரி வளர்த்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது ஏன்னா ஸோ ஒரு பெண் தான் வந்துட்டு இந்த விக்டிம் ஆகுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் ஆறாங்க ஏதோ ஃபியூ கம்பேரிட்டிவ்ல பார்க்கும்போது பெண்கள் அதிக அளவில் வந்துட்டு ரேப் அட்டம்க்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க அதே மாதிரி விக்டிமாக கருதப்படுறாங்க ஆண்கள்ங்கும் போது ஏதோ ஒன்று ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி கேசஸ் இருக்குது ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து பாருங்கள் அந்த குழந்தை வளர்ப்பு தான் ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி வளர்கிறாங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் வளர்கிறாங்க
எதை பார்க்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூணு குரங்கு பொம்மை நமக்கு நல்லாவே தெரியும் இல்லை. இந்த கண்ணை மூடியிருக்கும், காதை மூடியிருக்கும், அதுக்கப்புறம் வாய். இந்த இதுதான், அதாவது கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம நல்ல கதைகள்லாம் சொல்லி வளர்த்த குழந்தைகளுக்கும் இல்லை வந்துட்டு அவங்க கெட்டதையே பார்த்து வளர்கிற குழந்தைங்களுக்கும் ரெண்டுமே நல்ல வித்தியாசம் இருக்குது. இதில் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னும் போது நம்ம வீட்டில் ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க, பெண் குழந்தை இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே சரிசமமாக பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியம். அதை காட்டிலையும் ஒரு ஆண் குழந்தைக்கு கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போ எப்படி ஒரு பியூபர்டி ஸ்டேஜ் அடையும் போது ஒரு பெண்ணுக்கு எல்லா அம்மாவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு இல்லை ஒரு 9 வயசு ஆனதுமே வந்து பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கா அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால் என்ன, எப்படி அவங்க நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும், ஸோ எந்த ஸ்டேஜில் அவங்க வந்து பியூபர்டி அடைவாங்க, அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது பயப்படக்கூடாது, ஸோ இதை எப்படி நீ பார்த்தா என்கிட்ட வந்து சொல்லணும், அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ்லாம் அம்மா அவங்களோ இல்லை பாட்டி அவங்களோ வந்து ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு வந்துட்டு அவங்களோட பியூபர்டி ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ்னு சொல்கிற இந்த மீசை வளர்றது, ப்ராட் ஷோல்டர், ஆடம் ஆப்பிள், தாடி முளைக்கிறது, வாய்ஸ் டோன் மாறுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஆணோட உடல்லையும் மாற்றம் இருக்குது. இப்போ நிறைய பேர் எஜுகேட்டடாக இருக்காங்க, அவங்களோட உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, என் உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவங்களோட மனநிலை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பேலன்ஸ்டாக அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இதே இது வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என் உடம்புல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வருது, ஸோ அதை நான் வந்துட்டு அது எப்படி நான் அடையணுன்றதை மட்டுமே பார்த்துட்ருக்கேன், அது மற்றவங்களை பற்றிலாம் எனக்கு கவலையெல்லாம் கிடையாது, அது சின்ன பொண்ணாக இருந்தாலும் என்ன, பெரியவங்களாக இருந்தாலும் என்ன, யாராக இருந்தாலும் எனக்கு தெரியாது, அழுகிறாங்களா கதறாங்களா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ப்ளஷர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வளர்கிறவங்க அதை வந்து என்னோட இது அப்படின்னு சுயநலமாக மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே அவங்க எடுத்துக்கக்கூடிய, ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபைட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காதவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து அந்த ஸ்கூல் டேஸ் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 5 விளையாதது 50 விளையாதுன்னே சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கூல் டேஸ், அந்த இளம் பருவத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஒரு செடியே நம்ம வளருதுன்னு வைங்களேன், ஒரு வேப்பம் செடி வளருது, ஸோ அந்த சின்ன செடி வளரும் போதே வந்து எந்த பக்கம் இழுத்து கயிறை கட்டுறோமோ அந்த மாதிரி தான் டைரக்ஷன் ஸ்டெம் வந்து வளர்ந்துட்டே போகும். நேராக வளர்க்குறோம் அப்படின்னா நேராகவே வளரும், இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு இடம் இப்படி வளைகிற மாதிரி இருக்குது, தட்டுது முட்டுது அப்படிங்கும்போது அது பெண்டாகி தானே வளரும். ஸோ அதே மாதிரி தான் அந்த குழந்தையில இருந்தே நம்ம என்ன விதைக்கிறோமோ, எப்படி வளர்க்குறோமோ, அம்மா அப்பாவோட சண்டைகள் பார்க்குறது, அதே மாதிரி இந்த குப்பத்தில் இருக்கிறவங்க இல்லை ஸ்லம் ஏரியாவில் அதிகமாக இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற அந்த பேட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள், அவங்க திட்டிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகளை வச்சு திட்டுறதும் இல்லை அசிங்கமான வார்த்தைகளை கேட்டால் அந்த முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கிற வார்த்தைகளை வந்து சர்வசாதாரணமாக குழந்தையாக இருக்கும் போதே கேட்டு வளர்கிற குழந்தைகள். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியாது, மீனிங் தெரியாது. பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்குவாங்க, சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பற்றி, எக்ஸ்ட்ரா ஃபேல்ஸ் பற்றி இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, இந்த குழாய் சண்டை மாதிரிலாம், அதை விட மோசமாக பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க பக்கத்தில் இருக்காங்கன்ற ஒரு அவேர்னஸே இல்லாமல். இன்னொன்று என்ன அப்படின்னா இருக்காங்கன்னு தெரியும் பட் அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுது, அது என்ன கேட்க போகுது, அதுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு, ஆனால் அது எல்லாமே இன்டைரக்டாக அந்த மனசில் ஃபீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எந்த லெவலில் இருக்குதா, என்ன ஸ்டேஜ், எந்த ஏஜாக இருந்தாலுமே அந்த குழந்தைங்க வளர வளர அந்த வார்த்தைகளை வந்து சொசைட்டியில் கேட்கும்போதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணும்போதும் அவங்களுக்கு அவங்களோட சுற்றுப்புற சூழல் இல்லை அவங்க சேர்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து அவங்க என்ன ஏஜில் இருக்காங்களோ அதை விட வயசில் அதிகமாக ஒரு 10 வயசு மூத்தவங்களோட, 5 வயசு மூத்தவங்களோட, அதுவும் கெட்ட கேங்கோட அவங்க சேரும்போது, கெட்டவங்க நல்லவங்கன்னு எதை வச்சு சொல்கிறோம்னா அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்க பழகிறது, அவங்க செய்கிற வேலைகள், அவங்க பேசுகிற பேச்சுகள், இதை வச்சு தான். அப்போது என்னதான் வந்து ஹைஃபைடாக ஏதோ ஒரு ஸ்கூலில் படித்தாலுமே ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அவங்க வந்துட்டு வேறு ஒரு கேங்கோடு விளையாட போகிறாங்க, இதெல்லாம் கண்காணிக்கிறது வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு, ஏன்னா எப்போவுமே ஒரு மானிட்டர் பண்ணிவிட்டு ஒரு சிஐடி மாதிரியோ இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியோ கொண்டு போகாமல் அன்பாக அரவணைப்பாக அந்த குழந்தைங்கள்லேருந்தே வந்து அவங்கள ஒரு நல்லது கெட்டது சொல்லி, அதே மாதிரி வீட்லேயும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் ஒரு அக்கா தம்பி அப்படின்னு இருக்காங்க இல்லை அண்ணன் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு பீரியட்ஸ் ஆகும்போது, அந்த கூட பிறந்த சகோதரிக்கு வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது அக்காவுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்குது அப்படிங்கிறத அந்த பையனும் புரிஞ்சு வரும்போது
அது சமுதாயத்தில் வரும்போது ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணுறதும் சரி, இல்லை பெண்ணை வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணிட்டோ இல்லை லவ் பண்ணுறன்ற பேரில் வந்து ஏமாத்திட்டோ ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு வகையிலையும் ஒரு ஹார்ம் ஒரு கெட்டது பண்ணாமல் அவங்க வந்து இருப்பாங்க, ஒரு நல்ல பார்வையில் பார்ப்பாங்க. ஒரு பெண் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் ஒரு ஆணுக்கு வரும். ஆனால் அது எதையுமே நம்ம பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு வீட்லேயே ஒரு பார்ஷாலிட்டி நடக்கும். ஈவன்தோ தம்பியோ அண்ணனோ வந்து சாப்பிட்ட தட்டை வந்துட்டு அக்கா தான் போய் எடுத்து வைக்கணும்னா அவள் பெண் அப்படிங்கிறதுனால அவங்க தான் வந்துட்டு வீடு பெருக்கணும், அவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். தம்பியோட துணியெல்லாம் வந்துட்டு இன்னர்ஸை கூட வந்துட்டு அக்கா தங்கச்சி இல்லை வந்து அம்மா பெண்கள் தான் வந்து துவைச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பெண்களோட அந்த பீரியட்ஸ் ஆகும்போது வர அந்த இன்னர்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அது வந்து பசங்க தொடவே கூடாது, அவள் வந்து இங்கே உட்காந்தான்னா அந்த இடத்துல நீ உட்காராத அப்படிங்கிற மாதிரி அப்போவே ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக நம்ம வளர்க்குறப்போ அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே ஸோ அப்போ அவங்கள வந்து எப்போவுமே டாமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், பெண் அப்படிங்கிறவங்க வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிறது அவங்க மைண்ட்லேயே பதிஞ்சிடுறது பதிஞ்சிட்டும் இருக்குது. அப்போ அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்கள என்ன மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு அதிகமாக நம்ம ஆதிக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்துடுறாங்க. அதனால் ஒரு பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் ப்ராப்பராக இப்போ சில பேரண்ட்ஸ் இப்போ வந்துட்டு என்ன அப்படினா அவங்களே இஃபெக்டிவ் பேரண்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, போய் அவங்களே கற்றுக்குறாங்க நான் என் குழந்தை எப்படி நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்க. அதனால் ஒவ்வொரு குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, நான் ஒரு நல்ல குடிமகனை குடிமக்களை நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கு நமக்கும் இருக்கட்டும். என்ன நேர்களே, இந்த மாதிரி உங்களோட மனசுலேயும் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கா, அது எல்லாமே வந்து மொபைலில் எடுங்க, யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளாக பதிவு பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பதிலோடு வரேன். அன்டில் தென் செம்ம ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.